நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வெற்றி பெறவே விரும்புவோம். அதுக்கு பல விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அதே சமயம் ஒரு சில விஷயங்களை எப்பவுமே செய்யவே கூடாது. அது நம்ம வெற்றிக்கு தடையா அமைஞ்சிடும். வெற்றிக்கு முதன்மையான தேவை மன உறுதி. என்ன நடந்தாலும் சரி, அதை நான் கடந்து என்னோட இலக்கை அடைவேன் அப்படின்ற அசராத நம்பிக்கை வேணும். இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கணும்னா சில விஷயங்கள்ல நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். அதாவது, தொழில வெற்றி பெற்றவங்க எந்த வேலையை பார்த்தும் மலைச்சு போக மாட்டாங்க. இத நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளியும் போட மாட்டாங்க. முடியாது அப்படின்றது அவங்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு சொல். உறுதியானவங்களோட தாரக மந்திரம் இன்னைக்கு இப்பொழுது இந்த நொடி அப்படின்றது தான். எந்த வேலை முக்கியமோ அதை தான் முதல்ல செய்வாங்க. அடுத்தடுத்து முக்கியமான பணிகளை தரம் பிரிச்சு நேரம் ஒதுக்கி அதுக்கேத்த மாதிரி செயல்படுவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில திறமை இருக்குது. அதை நல்லா புரிஞ்சவங்க வெற்றியாளர்களா மாறுவாங்க. தங்களுடைய தனித்திறமை என்னவோ அதை வளர்த்துக்கிட்டா போட்டி பொறாமைகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல அதுல சிக்கி உழலாம தன்னுடைய வேலை என்னவோ அதுல மட்டும் கவனம் செலுத்தி முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அக்கப்போர்கள்ல கவனம் செலுத்தினா வெற்றிக்கான பாதையிலிருந்து விலக நேரிடும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சவங்க இவங்க. இந்த உலகம் நல்லது கெட்டது நிறைஞ்சது. யார் நமக்கு உகந்தவங்க, யார் எதிரிகள், நண்பர்களா இருந்துகிட்டே யாரெல்லாம் குழி பறிக்கிறாங்க அப்படின்றத சுலபமா யாராலையுமே கணிக்க முடியாது. வெற்றியாளர்களா இருப்பவர்கள் எளிதுல யாரையுமே நம்ப மாட்டாங்க. உங்களை வெகு காலமா தெரிஞ்சா மட்டுமே ஓரளவுக்கு தான் நம்புவாங்க. வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலும் அவங்களுடைய தவறுகளை உணர்ந்தவங்களா இருப்பாங்க. தங்களுடைய முடிவால நிர்வாகத்துக்கு இழப்பு நேரிட்டா அதை உடனடியா பொறுப்பேத்துக்கிட்டு நிலைமைய சீராக்க முயற்சி செய்வாங்க. பிரச்சனைகள் வந்தா ஓடி ஒளியறதும் பின்வாங்குறதும் அவங்களோட அகராதியில கிடையவே கிடையாது. எதுவானாலும் நின்னு ஜெயித்து நிலைக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டை உடையவங்களா இருப்பாங்க. தப்பித்து செல்வது தீர்வாகாது அப்படின்றத உறுதியா நம்புவாங்க. அப்படியான மனநிலையில வாழ்ந்து ஜெயித்தவர்கள்ல ஒருத்தர் தான் பிஜிபி குழும தலைவர் பழனி ஜி பெரியசாமி. நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டியில பிறந்தவர். பிஏ பொருளாதாரத்தை சென்னை பல்கலைக்கழகத்திலயும், எம்ஏ பொருளாதாரம் மற்றும் முனைவர் படிப்ப பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்திலயும் படிச்சு முடிச்சிருக்காரு. உற்பத்தி மற்றும் விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல சிறப்பு கவனம் செலுத்திக்கிட்டு வராரு. காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் இன் இந்தியா அனாலிசிஸ் என்ற தலைப்புல ஆய்வு தொடங்கி பல்வேறு சமுதாய பயன்பாட்டு தலைப்புகள்ல ஆய்வை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள்ல பேராசிரியராகவும் துணை பேராசிரியராகவும் பணியாற்றி முக்கியமான பங்களிப்ப பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்திய பொருளாதார முன்னேற்றத்துல எஃகு மற்றும் இரும்பின் பங்களிப்பு உட்பட 14 தலைப்புகள்ல பல்வேறு பத்திரிகைகள்ல தன்னோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. 1960 இருந்து 2006 வரைக்கும் மட்டும் இவர் பல்வேறு துறைகள்ல 13 கௌரவ பட்டங்களை வாங்கியிருக்காரு. மேலும் சிறந்த நல்லாசிரியருக்கான விருதினையும், ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் விருதினையும் சிறந்த பணிக்காக வாங்கியிருக்காரு. சவுத் இந்தியன் சுகர் மில்ஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு மினி சிமெண்ட் பிளான்ஸ் உட்பட பல நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்பு வகித்த சிறப்புக்குரியவர் தான் பழனிஜி பெரியசாமி. பிஜிபி கல்வி மற்றும் பொதுநல அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவராகவும், இண்டோ கெனடியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சென்னை மற்றும் தென்னிந்திய சர்க்கரை மில் நிறுவனத்தோட துணைத் தலைவராகவும், ஃபேக்கல்டி செனட் பாலிசி கமிட்டி உட்பட பல கமிட்டிகள்ல உறுப்பினராகவும், பால்டிமோர் கமிட்டிகள்ல உறுப்பினராகவும், பால்டிமோர் ரீஜனல் இன்ஃபர்மேஷனல் சயின்ஸ் சென்டரோட கவர்னராகவும், தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட், ஆனந்த் டெவலப்பர்ஸ் லிமிடெட் உட்பட பல நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்பாளராகவும் பொறுப்பாற்றியிருக்காரு. சர்க்கரை தொழில்துறையில ஆரம்பிக்கப்பட்ட சில நாட்களிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல இடங்கள்ல தன்னுடைய முத்திரைய பதிக்க வச்சவர். பெரியசாமி பொருளாதார துறையில பேராசிரியராகவும், கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நிர்வாகஸ்தராகவும் இருந்து அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அனைவரையும் ஒன்னு திரட்டி PSG இன்டர்நேஷனல் பினான்சியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்டியூன்ஸ் இன் USA அப்படின்ற சங்கத்தை உருவாக்கி அதன் மூலம் பண முதலீடு, நிர்வாக சேவை உள்ளிட்டவை குறித்து அறிவுரைகளை வழங்கிக்கிட்டே இருக்காரு. ரமடா இன் என்ற ஹோட்டலையும், பல அடுக்கு மாடி குடியிருப்புகளையும், வணிக வளாகங்களையும் அமெரிக்காவில பிஜிபி நிறுவனத்தின் மூலமா அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிஜிபி கல்வி மற்றும் பொதுநல அமைப்பின் தலைமை பொறுப்புல இருக்கிற டாக்டர் பெரியசாமி அவர்கள் 25 வருஷங்களுக்கும் மேலாக சிறந்த கல்வியாளரா இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.
கல்வி மேல மிகுந்த பற்று கொண்ட காரணத்தினால பிஜிபி ட்ரஸ்டை ஏற்படுத்தி அதன் மூலம் பிஜிபி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி, தரணி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி, பிஜிபி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, பிஜிபி இண்டஸ்ட்ரியல் டெக்னிக் இன்ஸ்டிடியூட், பிஜிபி பாலிடெக்னிக், பிஜிபி கல்வியியல் கல்லூரி என பல வகையான கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி திறம்பட நடத்திக்கிட்டு வராரு. இதையெல்லாம் தாண்டி பல்வேறு வசதிகளை கொண்ட ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தொழில் படிப்புகளை அளிக்கிறதையே தன்னோட நீண்ட கால நோக்கமா கொண்டிருக்கிற அவரோட வாழ்க்கை குறித்து கொஞ்சம் அறிவதன் மூலம் நமக்கு சாதிக்க ஒரு வெளிச்சம் கிடைக்க வாய்ப்பு இல்லாமலா போய்விடும். இப்பேற்பட்ட பழனிஜி பெரியசாமி சாதாரண நிலையில இருந்துதான் மேல வந்தவரு. விவசாய குடும்பத்துல பழனி அம்மாள் பழனி கவுண்டருக்கு மகனா நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டியில பிறந்திருக்காரு. பள்ளியில சேரத்துக்கு ஒரு வருஷம் குறைவா இருந்ததால ஒரு வருஷத்தை அதிகப்படுத்தி பள்ளியில சேர்ந்திருக்காரு. நல்லா படிச்சிருக்காரு. எப்படியும் எதிர்காலத்துல ஐஏஎஸ் ஆகிடணும் அப்படின்ற கனவோட படிச்சிருக்காரு. ஆனா வயசை அதிகப்படுத்தி கொடுத்து பள்ளியில சேர்ந்த காரணத்தினால வயது மூப்பு முடியாமல் போச்சு, கனவு தகர்ந்து போச்சு. கிராமப்புறத்துல வளர்ந்த இவருக்கு அங்க நிறையவே விவசாய நிலம் இருந்திருக்கு. அங்க நெல், மரவள்ளி, புகையிலை, கடலை போன்ற பல பொருட்களை பயிரிட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில படிச்சேன்னா பொருளாதாரத்துல தங்க பதக்கத்தை வாங்கின அப்படின்னு தன்னோட பால்ய பருவத்தை நினைவு கூறும் பெரியசாமி. அவரோட குடும்பத்துல 5வது குழந்தை. அவருக்கு 4 அக்காக்களும் 1 தம்பியும் 1 தங்கையும் இருக்காங்க. சின்ன வயசுல அப்பா மேல ரொம்பவே ஈடுபாடு இருந்திருக்கு. அவரோட அப்பா எல்லாரையும் மதிக்கிறதையும் அறுவடை முடிஞ்சதும் தொழிலாளர்களுக்கு கொடுத்த மீதிய வீட்டுக்கு கொண்டு வருவாரு. இந்த விஷயத்த அடிக்கடி பெருமையோட நினைவு கூறுவாரு பழனிஜி பெரியசாமி. சிறுவனா இருக்கும் போது மகாத்மா காந்தி, ஆப்ரஹாம் லிங்கன், நேரு இவங்களோட வாழ்க்கை வரலாற்ற படிச்சு அவங்களால கவரப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல பெரியசாமி சிவில் சர்வீஸ்ல சேர விரும்பினாரு. பியூசில சேரத்துக்காக சான்றிதழ்கள்ல சான்றொப்பம் வாங்கறதுக்காக தாசில்தார் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. அங்க கையொப்பத்துக்கு 1 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காங்க. ஆனா இவரு கொடுக்க மறுத்திருக்காரு. இவர் கொடுக்க மறுத்ததால பல நாள் இவரை அலைய விட்டுருக்காங்க. இறுதியா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியிடம் சான்றொப்பத்தை வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறமா நானும் ஐஏஎஸ் அதிகாரியா ஆக விரும்பினேன், அதன் மூலமா பலருக்கு காசு வாங்காம சான்றொப்பம் வழங்க எண்ணின என்று தன்னோட கனவை பத்தி சொல்றாரு பெரியசாமி. இதையொட்டி திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் பொருளாதாரம் சேர்ந்ததே சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதும் இலக்குடன் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் சொன்னது மாதிரி முதுகலை படிக்கும் போதே போட்டி தேர்வுக்கான வயசு வரம்ப தாண்டியிருக்காரு. அதே சமயம் 640 ரூபாய் சம்பளத்துல தனியார் நிறுவனத்துல அவருக்கு வேலை தர முன் வந்திருக்காங்க. அந்த வேலைக்கு போயிருந்தா அவரோட வாழ்க்கை திசை மாறி போயிருக்கும். அதனால குழம்பி போன அவரு தன்னோட துறை தலைவர் பேராசிரியர் வேலாயுதமோட ஆலோசனையின் பேர்ல கோவை பிஎஸ்ஜி கலைக்கல்லூரியில விரிவுரையாளரா குறைந்த சம்பளமா 245 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தாரு. ஓராண்டு கழிச்சு புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரியில சேர்ந்து 1964ல் இருந்து 1967 வரைக்கும் அந்த கல்லூரியில வேலை பார்த்திருக்காரு. தாகூர் கல்லூரியில இருந்தப்ப NCCல செகண்ட் லெப்டினன்ட் ஆனாரு. அது கெசட்டட் பதவி. சான்றொப்பம் இடுற அவரோட கனவு நனவானது. நான் ஏப்ரல் மே மாதங்கள்ல கிராமத்துக்கு போவேன், கையெழுத்து தேவைப்படும் மாணவர்கள் என்கிட்ட வந்து கையெழுத்த வாங்கிட்டு போவாங்க என்கிறார் பெரியசாமி. இதுக்கப்புறமா முனைவர் படிப்புக்காக அமெரிக்கா போனாரு. கூடவே அவர் தொழில்துறையில இறங்கினாரு. இது மட்டும் இல்லாம 1973ல் இருந்து 1987 வரைக்கும் பால்டிமோர் பல்கலைக்கழகத்துல பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த சூழல்ல அமெரிக்காவில பணிபுரிஞ்ச பல வசதியான இந்திய மருத்துவர்கள் வரி சலுகைகளை பத்தி இவர்கிட்ட ஆலோசனையே கேட்டிருக்காங்க. பொருளாதாரம் படிச்சவர் அப்படின்றதுனால அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை இவரு கொடுத்திருக்காரு. அவங்களோட நன்மதிப்பை பெற்றதுக்கு அப்புறமா பெரியசாமி பிஜிபி தொழில் மற்றும் நிதித்துறை ஆலோசனை நிறுவனத்தை 1976ல் தொடங்கினாரு. அதுல ஆரம்ப கட்டமா 33 இந்தியர்கள் அதுல முதலீடு செஞ்சிருக்காங்க. அதை வச்சு அமெரிக்காவில ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்ய தொடங்கினாரு. ஆரம்பத்துல கேண்டக்கியில இருக்கிற லூயிஸ் வில்லியில ஒரு குடியிருப்பு வளாகத்துல $260,000 முதலீடு செஞ்சாரு. 15 மாசங்கள் கழித்து நல்ல லாபத்துக்கு விற்பனையாச்சு. இதனால ஊக்கம் அடைஞ்ச பெரியசாமி தொடர்ந்து முதலீடுகள் செஞ்சு லாபம் பெற ஆரம்பிச்சாரு. நிறைய நிறுவனங்களை உருவாக்கணும், அதிகமான கட்டடங்களையும் ஷாப்பிங் மால்களையும் வாங்கி சீர் செஞ்சு வாடகைக்கு விட்டோம், அதுக்கப்புறமா அதை நல்ல லாபத்துக்கு வித்தோம் என்கிறார் தற்போது 80 வயதாகும் பெரியசாமி. இதுக்கிடையில அதிமுக நிறுவனரான எம்ஜிஆரோட ஏற்பட்ட நட்பு அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
1981 எம்ஜிஆர் அமெரிக்கா வந்தப்ப அவரை முதல்ல சந்திச்சிருக்காரு. வாஷிங்டன், மேரிலாந்து, வர்ஜீனியா ஆகிய தமிழ் சங்கங்களின் தலைவரா பெரியசாமி அப்போ இருந்திருக்காரு. எம்ஜிஆரோட பயணங்களை உடனிருந்து கவனிச்சதுல நல்ல நட்பு இவருக்கும் அவருக்கும் உருவாச்சு. இதுக்கப்புறமா 1984 எம்ஜிஆரோட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக நியூயார்க்ல இருக்கிற புரூக்லிங் மருத்துவமனையில பெரியசாமி தான் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காரு. எம்ஜிஆர் புரூக்லிங் மருத்துவமனையில இருக்கும் போது தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துச்சு. ஆண்டிப்பட்டி தொகுதியில எம்ஜிஆர் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அவரோட வீடியோவை மருத்துவமனையில பதிவு செஞ்சு அனுப்புனது என்னுடைய யோசனை தான், அது பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளிய வச்சது என்கிறார் பெரியசாமி. பின்னர் சென்னை கத்திப்பாரா பாலம் அருகே இருக்கும் லீ ராயல் மெரிடியன், 2000 250 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான 5 டீலக்ஸ் ஹோட்டலை திறந்தார். இது பிஜிபி குழுமத்தின் அங்கமான 88 வர்த்தகம் செய்யும் அப்பு ஹோட்டல்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு உரிமையானது. இதே நிறுவனத்துக்கு கோவையில் லே மெரிடியன், கும்பகோணத்தில் ரிவர் சைட் ரிசார்ட்ஸ் அண்ட் ஸ்பா போன்ற பல ஹோட்டல்கள் உள்ளன. அதாவது பிஜிபி நிறுவனத்தின் அங்கமான அப்பு ஹோட்டல்ஸ் லிமிடெட் ஹோட்டல் லே மெரிடியனை நடத்துகிறது. மேலும் இந்த குழுமம் தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்ற 369 வர்த்தகம் செய்யும் நிறுவனம், தரணி ஃபைனான்ஸ் லிமிடெட், தரணி டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் போன்ற பல நிறுவனங்களையும் நடத்திக்கிட்டு வராங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி சுமார் 300 வெளிநாடு வாழ் இந்தியர்களோட முதலீட்டுல இதை எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்காரு பழனிசாமி. அரியலூர்ல இருக்கிற தரணி சிமெண்ட்ஸ் இவர் தமிழ்நாட்டுல உருவாக்குன முதல் நிறுவனம். 1987 உருவாக்கப்பட்ட இது ஆதித்யா பிர்லா குழுமத்துக்கு 1998 65 விற்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல பல கல்வி நிலையங்களை நடத்தும் பிஜிபி கல்வி நல சங்கம் இவரால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கிற நண்பர்கள் என்னை நம்பி முதலீடு செய்ய முன்வந்ததாலதான் இன்னைக்கு என்னால இதெல்லாத்தையும் ஆரம்பிக்க முடிஞ்சது. நான் ஓய்வு எடுக்காம உழைச்சி அவங்களோட முதலீட்டுல லாபத்தை பெற்றுத்தரேன் என்கிறார் பெரியசாமி. தற்போது பிஜிபி கல்வி மற்றும் நலசங்கம் நடத்தும் கல்வி நிறுவனங்களை பெரியசாமியின் துணைவியார் விசாலாட்சி கவனித்து வருகிறார். சிலர் நான் எம்ஜிஆரோட உதவியோட வளர்ந்ததா தவறா நினைக்கிறாங்க, ஆனா நான் அமெரிக்காவில நிறைய சம்பாதிச்சு சரியா முதலீடு செஞ்சேன். நாங்க தொழில் தொடங்கும் போது எங்களோட பணத்துல முதலீடு செய்வோம், அதுக்கப்புறமா வங்கியில கடன் வாங்குவோம், அத முறையா திருப்பி அடைப்போம் என்றார். இந்த சாதனையாளர் பழனிசாமியிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்த சம்பவங்கள் புத்தகங்கள் பற்றி சொல்லுங்களேன் என்று கேட்டால், 7 தூரம் நடந்து சென்று படித்து வழக்கறிஞராகவும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகவும் உயர்ந்து நிறவெறியை ஒழித்த ஆப்ரஹாம் லிங்கனின் வாழ்க்கை வரலாறு, மகாத்மா காந்திஜியின் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் சத்திய சோதனை, ஜான் எஃப் கென்னடியின் ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ், நேருஜியின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, விவேகானந்தர், திருக்குறள் இவற்றில் எந்த ஒன்றினை எடுத்து படித்தாலும் முடிக்காமல் வைக்க மாட்டேன். படித்து முடித்தவுடன் அன்றைய நாள் முழுவதும் அது சார்ந்தே சிந்தித்துக் கொண்டே இருப்பேன். உயர வேண்டும், மற்றவர்களை உயர்த்த வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம், எனக்குள் இந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். சிறு குடிசைதான் வீடு, வறுமை வாட்டி எடுத்தது என்றாலும் தெருவிளக்கு வெளிச்சத்தில் படித்து வழக்கறிஞராகி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜாக உயர்ந்தவர் முத்துசாமி ஐயர். இவர்கள் எல்லாம் தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் வழிகாட்டிகள் என்கிறார் பெரியசாமி. அத்துடன் அந்த காலத்தில் 1950 1960 படித்தவர்கள் நல்ல ஈடுபாட்டோடு இருந்தார்கள். 1970 1980 படித்தவர்கள் அவ்வளவாக ஈடுபாடு காட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் நல்ல ஈடுபாட்டுடன் அக்கறையுடனும் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள். கல்லூரியில் போராட்டங்களை நடத்தி காலத்தை வீணடிக்காமல் வாய்ப்புகளை தேடி பறந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும் போது மகிழ்ச்சி தருகிறது என்கிறார். போட்டிகள் அதிகம் இருப்பதால் திறமையை நன்கு வளர்க்க முயற்சிக்கிறார்கள். நல்ல வழிகாட்டுதல் இருந்தால் இன்றைய இளைஞர்கள் எதையும் சாதிக்கும் திறமை படைத்தவர்களாக வளருவார்கள். இப்போதைய காலகட்டத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம். செய்ய ஆரம்பிக்கும் முன் நிறைய ஆராய்ந்து அறிதல் வேண்டும். ஒன்றை ஆரம்பித்து விட்டால் அதை நோக்கி முன்னேறி கொண்டுதான் செல்ல வேண்டுமே தவிர, ஏன் இதை ஆரம்பித்தோம், வேறொன்றை செய்திருக்கலாமே என்ற குழப்பமான மனநிலையை வளர்த்து கொள்ளக்கூடாது. தோற்று போவோம் என்கிற எண்ணம் எந்த சூழலிலும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
முன்வைத்த காலை பின் வைக்கவே கூடாது. போராட்ட குணம், தன்னம்பிக்கை, விசாலமான பார்வை அவசியம். தடைகளை கண்டு சோர்ந்து போய்விடக் கூடாது. இவை நம்ம என்ன செய்துவிடும் என்கிற நம்பிக்கை வேண்டும் என்கிறார் பெரியசாமி. அதானே நம்பிக்கைதானே வாழ்க்கை. நம்மிடம் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் நாமும் சாதிப்போம்.